போன வாரம் தமிழகத்தில் பரபரப்பா பேசப்பட்டது ரெண்டு ராஜா, ஒன்னு சீமராஜா இன்னொன்னு ஹச்ராஜா. இந்த ரெண்டு ராஜாவும் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா யூடியூப்ல பழப்பு நடத்துறவங்களுக்கும் ட்ரால் மீம் செய்யறவங்களுக்கும் சூப்பரா நிறைய கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். பேசும்போது இருக்கிற தைரியமும் இருமோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. ஒன்னு பேசாம வாய மட்டும் சைலண்டா போயிடணும், இல்ல பேசினதுக்கு அப்புறம் அது தைரியமா ஃபேஸ் பண்ண தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக ஜகா வாங்கி அப்சாண்டா தான் புரிய மாட்டேங்குது. பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரான்ற மாதிரி இவரு பொங்கி எழுந்து பேசி அந்த வீடியோ இப்ப நம்ம பாத்துட்டு வருவோம். போலீஸோட ஈரல் 100% அழிவு போச்சு. சரி, நான் ஒவ்வொரு ஹிந்து வீடு மையா போவேன், முடிஞ்சா தடுத்து போங்க. நான் மாத்துறேன், ஹைகோர்ட்டாக மையாவு இன்னைக்கு புழைச்சல் யாரும் கைது பண்ணிருக்கு. லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா? லஞ்சம் கிறிஸ்தவன் முஸ்லீம் வாங்கினது நான் தரேன் லஞ்சம். என்னடா இது, எல்லா தலைவர்கள் லஞ்சத்தை ஒழிப்பும் சொல்லி பீல் அவுட்னு சுத்திட்டு இருக்கும்போது இவர் மட்டும் லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி வித்தியாசமா பேசுறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கதையில ஒரு ட்விஸ்ட். இவரு ஜகா வாங்கின ஆடியோ பதிவு இப்ப நம்ம கேட்டுட்டு வரும். எங்களுக்கு சொன்னதுக்கு அவங்க இப்படி பேசலாமான்னு கேட்டே அந்த பேசலாமாங்கிற வார்த்தையை கட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய தரம் பண்றாங்க. என்னோட பேச்சை கட் பண்ணி எடிட் பண்ணி ஹைகோர்ட் நமக்கு ஆதரவா இருக்கு, அதை ஆர்டர் கொடுத்துதான். நீதிமன்றம் தொடர்பாக நான் பேசியது யாரோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கறது எச் ராஜாவினுடைய வாதம். இதே மாதிரிதான் கொஞ்ச நாள் முன்னாடி சசிசேகர் அவர்கள் தன்னுடைய பேஸ்புக் பேஜ்ல பெண் பத்திரிகையாளர்களை பத்தி தப்பா போஸ்ட் போட்டுட்டு கலகலப்பு படத்துல வர அமிதாப் அங்கிள் மாதிரி தலைமறைவா மாறு இடத்துல சுத்திட்டு இருந்தாரு. இதே எச் ராஜா கூட கொஞ்ச நாள் முன்னாடி தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல பெரியாரை பத்தி தப்பா ட்வீட் போட்டு அப்புறம் வந்து இதை நான் போடல, என்னோட அட்மின் தான் போட்டேன்னு சொல்லி எஸ்னாரு. இந்த மாதிரி மாசம் மாசம் புதுசா ஏதாவது பண்றேன்னு சொல்லி வாய்க்கு அடி வாங்கி போறதை பாக்கும்போது எப்படி இருக்குன்னா, போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம்.